கவிஞர் புதுச்சேரியில் பாவலர் இவருடைய இயற்பெயர் கனகசுப்புரத்தினம் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய இவர் சுப்பிரமணிய பாரதியார் மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார் பாரதிதாசன் தன் எழுச்சி மிக்க எழுத்தால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்படுபவர் புரட்சி கவி பாரதிதாசன் அவர்கள் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்றில் புதுவையில் பெரிய வணிகராயிருந்த கனகசபை முதலியார் லக்மி அம்மாள் ஆகியோருக்கு பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பழனியம்மையார் என்பவரை மணந்து கொண்டார் இவர் சிறு வயதிலேயே பிரெஞ்சு மொழி பள்ளியில் பயின்றார் ஆயினும் தமிழ் பள்ளியிலேயே பயின்ற காலமே கூடியது தனது பதினாறாம் வயதிலேயே கால்வே கல்லூரியில் தமிழ் புலமை தேர்வு கருதி புகுந்தார் மொழி பற்றும் தம் முயற்சியால் தமிழறிவும் நிறைந்த வராதலின் இரண்டிலும் கல்லூரியிலேயே முதலாவதாக தேர்வுற்றார் பதினெட்டு வயதிலேயே அவரின் சிறப்பு உணர்ந்த அரசியலார் அவரை அரசினார் கல்லூரி தமிழாசிரியராக்கின் இசையுணர்வும் நல்லெண்ணமும் அவருடைய உள்ளத்தில் கவிதை யுருவில் காட்சி அளிக்க தலைப்பட்டன சிறு வயதிலேயே சிறு சிறு பாடல்களை அழகாக சுவையுடன் எழுதி தமது தோழர்களுக்கு பாடி காட்டுவார் நண்பர் ஒருவரின் திருமணத்தில் விருந்துக்கு பின்னர் பாரதியாரின் நாட்டுப் பாடலை பாடினார் பாரதியாரும் அவ்விருந்திற்கு வந்திருந்தார் ஆனால் கவிஞருக்கு அது தெரியாது அப்பாடலே அவரை பாரதியாருக்கு அறிமுகம் செய்து வைத்தது தன் நண்பர்கள் முன்னால் பாடு என்று பாரதி கூற பாரதிதாசன் எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்று ஆரம்பித்து இரண்டு பாடலை பாடினார் இவரின் முதல் பாடல் பாரதியாராலேயே ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலத்தை சார்ந்த கனக சுப்பிரத்தினம் எழுதியது என்றெழுதப்பட்டு சுதேசி மித்திரன் இதழுக்கு அனுப்பப்பட்டது புதுவையிலிருந்து வெளியான தமிழ் ஏடுகளில் கண்டெழுதுவோன் கிருக்கன் கிண்டல்காரன் பாரதிதாசன் என பல புனை பெயர்களில் எழுதி வந்தார் தந்தை பெரியாரின் தீவிர தொண்டராகவும் விளங்கினார் மேலும் அவர் திராவிடர் இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டார் அதன் காரணமாக கடவுள் மறுப்பு ஜாதி மறுப்பு மத எதிர்ப்பு போன்றவற்றினை தனது பாடல்கள் மூலம் பதிவு செய்தார் பிரபல எழுத்தாளரும் திரைப்பட கதாசிரியரும் பெரும் கவிஞருமான பாரதிதாசன் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஒன்பதில் அறிஞர் அண்ணா அவர்களால் கவிஞர் புரட்சி கவி என்று பாராட்டப்பட்டு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் அவர்கள் நகைச்சுவை உணர்வு நிரம்பியவர் கவிஞருடைய படைப்பான பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சாகித்ய அகாடமியின் விருது கிடைத்தது இவருடைய படைப்புகள் தமிழ்நாடு அரசினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பொது உடைமையாக்கப்பட்டன பாரதிதாசனாரின் படைப்புகள் பாண்டியன் பரிசு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அழகின் சிரிப்பு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் தமிழ் இலக்கியம் காதல் நினைவுகள் குடும்ப விளக்கு நல்ல தீர்ப்பு இருண்ட வீடு இசையமொது காதலா கடமையா இளைஞர் இலக்கியம் இரண்யன் அல்லது இணையற்ற வீரம் கத்தி பாரதிதாசனாரின் கவிதை நூல்கள் அவர்கள் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் இயற்கை எழுதினார் இவருக்கு மன்னர் மன்னன் என்ற மகனும் மூன்று பெண் குழந்தைகளும் உள்ளன இசை நயத்துடன் விளங்கும் அவருடைய கவிதைகளில் அவர் உணர்த்தும் கருத்துக்களின் உணர்ச்சி புயல் வீசும் அவர் கையாளும் சொற்கள் மக்களுக்கு நன்கு பழக்கமான எளிய சொற்களாயினும் அவற்றை அவர் பயன்படுத்துகையில் நிகரற்ற வேகம் கொண்டு நெஞ்சை ஊடுருவிச் செல்லும் கூறிய ஆயுதங்களாக மாறிவிடும் அவர் இசை உலகத்திற்காக பாடிய பாடல்களும் சில உள்ளன இசையின் இனிமை ததும்பும் அந்த பாடல்களில் குழைவும் உண்டு கொந்தளிப்பும் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிவிஆர் எஜுகேஷனல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க